ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. பெரியவா வழக்கம் போல் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். எதிர ஒரு பெரிய மரம் இருந்தது. தடிமனான குரங்கு ஒன்று வந்து மரத்தில் ஏறித்து 20-30 குரங்குகள் அந்த லீடர் குரங்கை தொடர்ந்து மரத்தில் ஏறித்து பெரியவா ஒரு கூட மாம்பழத்தை மரத்தடியில் போட சொன்னார். லீடர் குரங்கு என்ன உத்தரவு எப்படி போட்டுதுன்னு தெரியல. ஆனால் மற்ற குரங்குகள் ஒவ்வொன்றா வந்து பழத்தை எடுத்துட்டு மேலே போச்சு. லீடர் குரங்கு மட்டும் ஒரு பழத்தை கூட தொடவே இல்லை. பெரியவா சொன்னார், குரங்குகள் போன்ற மிருகங்களுக்கு கூட ஒரு டிசிப்ளின் இருக்குது. லீடர் குரங்கு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது. காட்டில் யானைகளுக்கு ஒரு தலைமை யானை இருக்கும். அந்த லீடர் யானையை ஃபாலோ பண்ணி தான் மற்ற யானைகள்லாம் போகும். ஒரு கட்டெரும்பு செத்து போச்சுன்னா மீதி எல்லா கட்டெரும்புகளும் சேர்ந்து அதை இழுத்துட்டு போகும். ஒரு காக்கா இறந்து போனால் மற்ற காக்கைகள்லாம் மரத்தில் உட்காந்துட்டு துக்கமாக கதறும். ஆனால் 6 அறிவு படித்த மனுஷர்கள் தான் குரு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறதே இல்லை. என்னை பார்த்து நீங்கள்லாம் ஆச்சாரியா பெரியவான்னெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறத உங்களால் செய்ய முடியறதில்லை. கவனமாக கேட்டுருந்த பக்தர்கள் ஒரே குரலாக பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் செய்கிறோம்னு பக்தியோட பதில் சொன்னான். சரி, கார்த்தால 2 நிமிஷம், சாயங்கால 2 நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்கோ. 24 மணி நேரத்தில் 4 நிமிஷம்தான் கேட்குறேன். கார்த்தால 2 நிமிஷம் ராமராமான்னு சொல்லுங்கோ, சாயங்கால 2 நிமிஷம் சிவசிவான்னு சொல்லுங்கோ. அப்படியே செய்கிறோம்னு சுமார் 100 பேர் சொன்னான். அமளி அடங்கினதும் பெரியவா பக்கத்தில் இருந்த தொண்டர்கள்கிட்ட 10-12 பேராவது சொன்ன சொல்ல காப்பாற்றுவா. அந்த யாரோ 10-12 புண்ணியாத்மாக்களை உருவாக்குறதுக்காக தான் ஆழமான கருத்தோட 1.5 மணி நேரம் லெக்சர் கொடுத்துருக்கார் மகாபெரியவா. மகாபெரியவா சொன்ன மாதிரி நாள் முழுக்க சொல்லாட்டாலும் கார்த்தால 2 நிமிஷம் ராமராமான்னு சொல்லலாம், சாயங்கால 2 நிமிஷம் சிவசிவான்னு சொல்லலாம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.